வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருக்குமே வணக்கங்க. நான் உங்கள் செம்ம நீங்கள் பார்த்துருக்குறது எஸ்எம் கேமிங் தமிழ். ஸோ இன்றைக்கி உடனே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ புகைமான இருக்கிற ஸ்வாடன் ஷீல்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு மூணு நாளாக வீடியோஸே போடல, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் சாரி. ஏன்னா கொஞ்சம் ஒர்க் இருந்தனால நான் ரொம்ப நாள் கழிச்சு தான் போடுறேன், கிட்டத்தட்ட 3 டேஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும் அப்படின்னு நான் சொல்லுவேன், ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மாறுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோ. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ அப்போ தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ இந்த இதில் நான் ஓட் பண்ணது நிறைய பேர் சாபல் தான் ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஓகே, அதனால் நான் இந்த கேமில் சாபல் தான் செலக்ட் பண்ண போகிறேன், ஓகேவா? ஸோ நிறைய பேர் சாபல் பண்ணியிருந்தீங்க, அதுக்கப்புறம் ஸ்கோர் பண்ணி அதுக்கப்புறம் குருக்கி இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது சாபல் பண்ணுவீங்க ஏன்னு எனக்கு தெரில. ஸோ ஓகே, எத்தனை பேருக்கு சாபல் பிடிக்கும்னு இதுலேருந்தே தெரிஞ்சிடுச்சு, ஓகேவா? ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க நீங்கள் இந்த ஸ்டார்டர் பொக்கிமான் வச்சு விளையாடுறீங்க அப்படிங்கிறத, ஓகேவா? ஸோ நான் இந்த கேமில் சாபல் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேம் நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன், ஸோ ரெண்டு வீடியோ, அதுக்கப்புறம் டெலிட் பண்ணிட்டேன். டெலிட் பண்ணிட்டு தான் இதை போடுறேன், ஏன்னா அதில் வந்து நான் அந்தளவுக்கு வந்து இது ட்ரை பண்ணேன், அது பேர் என்ன சென்ட்ரஸா, அதான் ஸ்கோர் பண்ணி வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நான் ஏன் வந்து டெலீட் பண்ணேன்னா, நிறைய பேர் வந்து நான் இப்போது வந்து என்ன கேம் போடலாம் அப்படின்னு கேட்டதுக்கு நிறைய பேர் ஸ்வாடன் ஷீல்டு ஓட் பண்ணியிருந்தீங்க. சரி, நான் சும்மா வந்ததுன்னு எல்லாம் 5 இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் போட்டேன். நிறைய பேர் ஆஷ் ஓயின் போடுவீங்கன்னு பார்த்தா செகண்டு தான் ஆஷ் ஓயின், நிறைய பேர் ஸ்வாடன் ஷீல்டு போட்டிருந்தீங்க. சரி ஓகே, இது நான் புது அரிசியமாக இருக்கிறதுனால நான் திருப்பி ஏன்னா அந்த ஃபைல் வந்து டெலீட் ஆகிடுச்சு, ஓகேவா? நான் அதை வந்து டெலீட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து சரி எந்த ஸ்டார்டர் பொக்கிமான் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து திருப்பியும் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டேன். ஸோ அதில் நிறைய பேர் சாபல் தான் நீங்கள் ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால் நான் இந்த கேமில் சாபல் தான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ வாட்டர் டைப்பு அது பார்க்க இப்போதைக்கு குழந்தையாட்டம் இருக்கும், ஆனால் அதோடய லாஸ்ட் எவல்யூஷன் வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா எனக்கும் சாபல் பிடிக்கும், ஆனால் சின்ரஸாக சாபலான்னு கேட்டேன்னா எனக்கு சின்ரஸ் தான் பிடிக்கும். ஏன்னா சூப்பராக இருக்கும் சின்ரஸ் பார்க்க, அந்த ஒரு லுக்கே வேறு லெவலில் இருக்கும். சாபலோட லாஸ்ட் எவல்யூஷன் பேர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. குரூக்கியோட லாஸ்ட் எவல்யூஷனும் நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஆஸ் பேர் நம்ம ரெண்டு பார்ட் போட்டிருந்தனால நான் அதை அந்தளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், அதனால் நான் அந்தளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல, ஓகே? அந்த பக்கம் தான் போய்கிட்டு இருக்குது, ஹூலு வந்து அங்கே பக்கம் அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு பொக்கிமானை செலக்ட் பண்ணலாம், அதாவது லியா பார்க்க போகலாம், அதாவது லியானை பார்க்க போகலான்னு சொல்கிறாங்க, ஓகே? அந்த லியானை பார்க்க போயிடலாம், சாம்பியனுங்க, சாம்பியன் லியான். ஸோ அவரை நம்ம சாம்பியனை வந்து டீ ப்ரொமோட் பண்ணிட்டு நம்ம சாம்பியனாக ப்ரொமோட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி, ஓகே? ஸோ இவர் தான் லியான். ஸோ எல்லாருமே அந்த ஃபேன்ஸ் எல்லோரும் லியான் லியான் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாருங்க, பப்ளிக்கில் லியான் லியான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவரும் வந்து சேலஞ்சஸ் பற்றி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க போல், அவங்க அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னத்துக்கு டக்குன்னு அவர் வந்து இப்போ நம்மளுக்கு போக்கிமான கொடுப்பாரு, அப்போ தான் நம்ம அந்த மூணு ஸ்டார்டர் போக்கிமான செலக்ட் பண்ணிட்டு நம்ம பாட்டு அப்படியே போக வேண்டியதான், ஓகே? ஸோ இந்த வீடியோவோட வியூஸை பொறுத்து தான் இருக்குது, ஓகேவா? இந்த கேமை கண்டினியூ பண்ணலாமான்னு. ஸோ ஆஷ் ஒயின் வேறு இருக்குது. ஸோ நிறைய கேம் ஆரஞ்ச் ஐலாண்ட் அப்படியே நிறுத்தி வச்சிட்டேன். போட மாட்டிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடுவேன், ஏன்னா அந்த ஒரு கேம் தான் நம்ம வந்து ரொம்ப நாளாக போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுவும் முடிச்சிடலாம். என்னென்னா நான் நிறைய கேம் ஓப்பன் பண்ணுறதுனால நிறைய பேர் ஆனால் கண்டிப்பாக ஹேஷ் ஒயின் போடுவேன், ஏன்னா ஹேஷ் ஒயின் நிறைய பேர் கேட்குறீங்க. எந்த வீடியோ போட்டாலும் ஒருத்தர் வந்து ப்ரோ ஹேஷ் ஒயின் போடுங்க ப்ரோன்னு கேட்குறீங்க. ஸோ அதனால் நான் ஹேஷ் ஒயின் கண்டிப்பாக போட்டுருவேன். ஸோ ஃபயர் ரெட் வெர்ஷனும் ஓரளவுக்கு வியூஸ் போகுதுங்க, ஸோ அதனால் போட்டுருவேன். அப்புறம் ஆரஞ்சு ஐலாண்டும் போகுது. ஸோ இந்த மூணு இதை முடிச்சுட்டா அடுத்த ஒரு புது கேம் ப்ளே ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். முதல்ல இப்போதைக்கு ஆரஞ்சு ஐலாண்டை முடிச்சுடுறேன். இப்போதைக்கு ஏதாவது ஒரு கேம் முடிச்சிட்டோன்னா அடுத்த ஒரு நல்ல கேம் வந்து காத்துக்கிட்டு இருக்குது. இப்போ தான் போக்கிமான் அன்பாண்டு வேறு அடுத்த வீடியோ போடுவேன், ஓகே? ஸோ இதுக்கப்புறம் அடுத்த வீடியோ போக்கிமான் அன்பாண்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல, ஏன்னா இப்போதைக்கு இருக்கிற ஸ்க்ரீன் கேப்சரை நான் பண்ணிடுவேன், பண்ணதை நான் அப்படியே அப்லோட் பண்ணிடுவேன் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு. ஸோ இப்போ வந்து ஸ்டார்டர் போக்கிமான் வந்து செலக்ட் பண்ணுற டைம் வந்துடுச்சு, ஓகே? நடுவில் சின்ரஸ் ஸ்கார் பண்ணி மிஸ்யூ, ஓகே? சாபல் நிறைய பேர் ஒன்று தான் ஓட் பண்ணியிருக்காங்கனால நான் செலக்ட் பண்ணுறேன், ஓகேவா? சாபலுக்கு நம்ம சாபலை ரிசீவ் பண்ணிட்டோம், நிக் நேம் கேட்குறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, ஓகே? ஓ, அவன் ஸ்கோர் பண்ணி எடுக்கிறானா? ஒன்றும் ஏண்டா, நீ குரூக்கி எடுக்கலாம் தானடா, எனக்கு கொஞ்சம் மனசாகுறதெல்லாம் இருக்கும். சரி விடுங்க, நம்ம அந்த இப்போ ஸ்கோர் பண்ணி வந்து இப்போ எதிரி மாதிரி ஆயிடுச்சு, விடுங்க.
ஓகே. ஆனால் ஃபஸ்ட்டு இவன் ஊழு இறக்குவாங்க சீட்டர். ரெண்டு போக்கிமான் எப்படிங்க, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு ஒரு புது போக்கிமான் ஸ்டார்டர் போக்கிமான் தான் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஸ்டார்டர் போக்கிமான் தான் கிடைக்கும். இவனுக்கு மட்டும் எப்படி ஸ்டார்டராக ஊழு கிடைக்கும், இது என்ன இதுன்னே தெரில. ஸோ இந்த மேட்ச்சில் நான் ஜெயிப்பேனா தோப்பானா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாருங்கள். என்ன ப்ரோ எப்படி சொல்கிறீங்க, அப்போ தோத்துருவீங்களான்னு கேட்டால் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு மெயினான ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ இதிலே நிறைய பேர் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, ஏதாலும் நான் சொல்ல விரும்பலை. ஓகே, அந்த பஞ்சு மாதிரி இருக்கிறதுல அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் பாருங்கள். அந்த அதான் அந்த ஊழு புசு புசுன்னு இருக்கு பாருங்க. ஓகே, அதனால் அது அட்டாக்கே பண்ண மாட்டேங்குது. ஸோ நம்ம தோத்துருவோம்னு இதுலேயே தெரிஞ்சிடுச்சு. நான் வேறு இதுக்கப்புறம் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. ஓகேவா, இப்பயே நம்ம தோத்துட்டோம். ஓகேவா, நம்ம தோத்துட்டோம் கைஸ். நிஜமாக சொல்ல போனால் இந்த மேட்ச் நான் தோத்துட்டேன், ஆனால் ரிவெஞ்ச் தருவேன் அடுத்த பார்ட்டில். ஐ திங்க் திருப்பியும் சண்டை போடும். ஸோ அதில் பார்க்கலாம், கண்டிப்பாக ரிவெஞ்ச் தருவேன். ஓகே, 81 பாருங்கள். இன்னும் கொஞ்சம் இருந்து தான் லெவல் 6 வந்தால் வாட்டர் கன் கற்றுக்கும், நான் டக்குன்னு போட்டுடலாம். ஸோ இருந்தாலும் போக்கிமான ஹீல் பண்ணாலும் நான் தோத்துட்டேன்னு தான் சொல்லணும். நிஜமாக கைஸ் நான் விளையாடல, நிஜமாக தோத்துட்டேன். ஃபஸ்ட் மேட்ச்சு ரொம்ப அடி வாங்கி தோத்துட்டோம். ஸோ இருந்தாலும் சாப்பிடல, நான் அதுக்காக வேஸ்ட்டுன்னெல்லாம் சொல்ல மாட்டேன். நல்ல போக்கியமான தான். ஸோ அடுத்த இதில் பார்க்கலாம், கண்டிப்பாக அது நான் வந்து ரிவெஞ்ச் கொடுத்துருவேன். ஓகேவா, டேக்கிள் எல்லாம் இந்த மேட்ச்சில் நான் தோத்துருவேன், ஸ்கிப் பண்ணாதீங்க அதுக்கு. ஓகேவா, பாண்டு பாருங்கள், டேக்கிளுக்கு நிறைய போது பாண்டுக்கு அந்த லெவலுக்கு போகவே மாட்டேங்குது பாருங்கள், லைட்டாக தான் போகுது. ஓகே, ஸோ அவ்வளோதான், தோத்துட்டேன், நிஜமாக தான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த மேட்சை வெற்றிகரமாக தோத்துட்டோம், சூப்பர். ஓகே, ஸ்கார் பண்ணி கம் பேக். ஓகே, யஸ் நான் ஜெயிச்சிட்டேன், நான் எப்படி கிரேட்டாக இல்லையா அப்படின்னு கேட்குறேன். ஓகே, ஓ ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். ஓகேப்பா, நீ வந்து காசு கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. ஓகே, காசு கொடுத்துருந்தோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வாட்டி தோற்றுருக்கேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன், கேரி கூட கூட தோற்றுருக்கேன் பாருங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்க்கணும். ஸோ போய்மான ஆரஞ்ச் ஐலாண்டில் கேரிகளில் தோற்றுருப்பேன். ஸோ அதோட பிளேலிஸ்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ ஸோ போக்கிமான ஹில்ல இருக்கா பாருங்களேன். நம்ம நான் விளையாடுற டைமிங்லேருந்து காட்டுது 7:30 தெரில, ஆனால் 7:40 தான் நினைக்கிறேன். இருங்க பார்த்துடலாம், 7:43 பாருங்க, அந்த டைமிங் கூட காட்டுறாங்க, வேறு லெவலில் இருக்குது கைஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் அந்த ஒரு லெஜெண்டரி போக்கிமான இருக்கும், லெஜெண்டரி போக்கிமானை பிடிக்க போகிறோம். ஆனால் பிடிக்கலாம் போகிறதில்ல, பார்க்க தான் போகிறோம். அது நம்ம ஒரு அட்டாக் பண்ணாலும் அது ஒன்றும் இல்லை, ஜிக்ஸாக் ஒன்று வந்திருக்கு, 11:1. ஸோ ஓகே, சண்டை போட்டுருவோம். ஏன்னா கொஞ்சம் 6 வந்தோன்னா நம்ம இந்த போக்கிமான்ற பாருங்க, 6 வந்தால் இது கற்றுக்கோங்க, வாட்டர் கேன் போக்கிமான்ட்டேன், வாட்டர் கேன் கற்றுக்கோங்க. நாங்கள் 6 வரல. ஸோ ஓடுங்க, இன்னொன்று ஒரு போக்கிமான் வரட்டும், அப்புறம் போக்கிமான் நம்ம போக்கிமான் 6 வந்துடும். சூப்பர் வந்துடுச்சு. ஓகே, ஒரே ஒரு பாயிண்ட். ஓகே, லீர் யூஸ் பண்ணியிருக்கு, டிஃபென்ஸ் தான். கே திருப்பியும் பாயிண்ட் யூஸ் பண்ணுவோம். 6 வந்துருச்சா? வந்துருச்சு. ஓகே கை, ஸோ 6 வந்துட்டோம். ஓகே, வாட்டர் கேன் இதை முன்னாடியே கற்றுருந்தால் நம்ம வந்து அழகாக சென்ட்ரஸை முடிச்சிருக்கலாம். ஐயோ, சென்ட்ரஸ்னே வருது ஸ்கோர் பண்ணி, ஆனால் ஃபயர் தானே அட்வான்டேஜ் நம்மளுக்கு ஜாஸ்தி. ஓகே, ஜிக்ஸகுன், அட எத்தனை வாட்டராக ஜிக்ஸகுன் வந்துக்கிட்டே இருப்பே, போடாடி போடா. ஓகே, ஸோ இந்த பக்கம் போய் பார்க்கலாம். ஓகே, எஸ்கே பயர் அப்பாடா, இந்த பக்கம் தான். ஓகே, இது ஸ்வாடா இல்லை ஷீல்டாங்க, மறந்துடுச்சு, இருங்க. ஸ்வாடா ஷீல்டா அது வருது, பார்த்துடலாம் அது எப்படி இருக்கு. ஜம்சண்டா, ஐ திங்க் இது ஷீல்டுன்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, ஸ்வாடை வச்சு இல்லை. ஸோ இது ஷீல்டு போக்கிமான் 100. ஓகே, வாட்டர் கன் அத்து நூண்டு ஒரு ஹெச்பியை குறைச்சி விட்றேன் பாருங்க, அங்கே இருக்கேன். கிகா இம்பேக்ட், ஏண்டா நீ சாதாரண ஒரு டேக்கிள் போட்டாலே நான் எல்லாம் ஃபெயின்ட் ஆகிடுவேன், இல்லை கிகா இம்பேக்ட் போடுறான் பாருங்க, அங்கே இருக்கிறான். ஓகே, எனக்கு அந்த போக்கிமான வாயில் வராதனால நான் அப்படியே விட்டுடுறேன். ஓகே, திருப்பியும் ஒரு போக்கிமானே இல்லை, 2 மேட்ச் தோற்றுருக்கோம், ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகே, ஸோ தோத்துட்டோம் வெற்றிகரமாக. ஓகே, ஹாப்பு திடீர்னு வந்துட்டான், பயமாக இருக்குது. ஓகே, டிட் யூ சீ தட் போக்கிமான்? ஆமாம், பார்த்தேன். இப்போ என்ன அந்த போக்கிமான நம்மளால், அதாவது அந்த போக்கிமான் வந்து ஃபாக் மாதிரி இருக்குங்கிறாங்க. ஐ ஃபவுண்ட் யூ. ஓகே, லியான் வந்திருக்கான். ஓகே, நீ மேனேஜ் பண்ணிப்பேன். ஓகே ஓகே, ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த போக்கிமான் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துக்கே நம்ம வரக்கூடாது, ஆனால் என் ஊழு இங்கே இருக்குது, நான் என்ன பண்ண அப்படிங்கிறாங்க. ஓகே, ஊழு எங்கே இருக்குது, ஊழு இதானே இங்கே தான் என் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னா, ஓகே ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க, நீ ஒரு கிரேசி போக்கிமான் அப்படிங்கிறாங்க. ஓகே கைஸ், ஸோ அவங்க வந்து இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ இந்த ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துக்கு வரக்கூடாது, நம்ம
எப்படியோ வந்திருக்கான் ஊலோ கண்டுபிடிக்கிறதுனால. ஸோ அதனால தான் லியான் மட்டும் வரலன்னா நம்ம போக்கிமான் வர ஃபைண்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்மளை கரெக்டாக நம்மளோட வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போது அடுத்த ஜிம்முக்கு போகலாம் தான் போகிறோம். ஸோ அடுத்த பாட்டில் ஜிம் அப்புறோன்னு கேட்டிங்கன்னா நிஜமாக சொல்ல முடியாது, வர வாய்ப்பே இல்லை. ஓகேவா, நான் ஊலோ மறிச்சிக்கிட்டு இருக்குங்க. டே ஊலோ, ஓகே, ஏன் மறிச்சிக்கிட்டு இருக்காங்க? ஒரு வேளை ஹாப்பு போய் பார்க்கணுமா? அவனுக்கு ஒரு ஊழு தானே, மூணு ஊழெல்லாம் இருக்காது, பார்க்கலாம். இதான ஹாப்பு ஊடு. ஓகே, இங்கே தான் இருக்கான், அவங்க அம்மா தானே அது. ஓகே, ஆஹா, ஒன்றும் சொல்லலை, ஹாப்பும் இங்கே இல்லை, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே. சரி ஓகே, திருப்பியும் ஒரு வேளை வீட்டுக்கு போக சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேங்க. ஏதோ ஒரு இது இருக்குது, அதனால தான் நம்மளை தடுக்கிறாங்க. மேபி வீட்டுக்கு போக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே பார்க்கலாம். ஸோ வீட்டுக்கு போய் பேசி பார்ப்போம், அதாவது அம்மாக்களை பேசி பார்ப்போம். ஓகே ஓகே, ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. சூப்பருங்க, நம்ம போக்கிமான் ஹீல் ஆகிருக்கு. ஓகே சூப்பர், ரொம்ப நன்றி, மிக்க மிக்க நன்றிம்மா, பை பை. ஓகே, ஸோ இந்த பக்கம்தான் போனோம், ஆனால் ஊழல் ஏன் மறிச்சிக்கிட்டு இருக்குன்னு தெரில. ஏதோ ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறேன்னு தெரில. அட கைஸ், நான் இப்படி போக மறந்துட்டேன், இப்படி போகிறத விட்டுட்டு ஊழ் மறிச்சிக்கிட்டு இருக்குன்னு அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு வரேன். ஸோ ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இந்த பக்கம் போகணும், இல்லை நம்ம இந்த இடத்துக்கு போயிட்டு ஒருத்தவங்களை மீட் பண்ணணும். ஓகே ஓகே, போர்ஷன் வாங்கிட்டு வாப்பா, இந்த இடத்துக்கு போகிறதுக்கு போக்கிமான் சென்டரில் தான் இருக்குங்கிறாங்க. ஓகே, போர்ஷன்ஸ் வாங்கிட்டு வா, இந்த ரூட்டுக்கு போனோன்னே போர்ஷன்ஸ் மெயினாக வச்சுக்கிட்டு இருக்கணும், போக்கிமான் சென்டரில் இருக்குன்றான். ஓகே, ஸோ எதுக்குன்னு தெரில, ஒரு வேளை யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் போல். ஸோ நான் போக்கிமான் சென்டரில் போயிடலாம். எங்கேப்பா போர்ஷன், போர்ஷன் 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 போர்ஷன். ஓகே, இவங்க எல்லாம் தெரியாமல் பேசிட்டான். ஓகே, போர்ஷன் போர்ஷன் போர்ஷன். ஆ, இதோ இதோ இருக்குது, இதோ இருக்குது, இப்படி பேச முடியாதோ, இப்படி தான் வரணும். தலை போர்ஷன் இருக்கா? ஓகே, கிரேட் பால் இருக்குது, போக்கி பால் இருக்குது, அல்ட்ரா பால் இருக்குது, அவ்வளோ காசெல்லாம் எங்கேயும் இல்லையே. ஓகே, சூப்பர் போர்ஷன் 700, எங்கெல்லாம் 3000 தான் இருக்குது, 3000 தான் இருக்குது, கரெக்டாக தானே சொல்கிறேன், 3000 தான் இருக்குது, 3000 தான் இருக்குது. ஓகே, ஸோ ரெண்டு சூப்பர் போர்ஷன் வாங்கியிருக்கோம், 1400. ஸோ நம்மளுக்கு கையில் இப்போ 1600 இருக்குது. ஓகே ஓகே, ஒரு போர்ஷன் வாங்கிக்கிறோம், அது 300. வேறு போக்கே பால் தேவைப்படும், போக்கே பால் வாங்கிப்போம். அதாவது கிரேட் பால் எத்தனை? ஒன்று தான் வாங்க முடியுமா? இல்லை இல்லை, நான் வெறும் போக்கி பாலே வாங்கி, இது 200, அது 600. ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அங்கே ஒரு போக்கி பால் வாங்குறதுக்கு நான் இங்கே 3 போக்கி பால்ஸாக தான் வாங்கிட்டேன், அங்கே கிரேட் பால் வாங்குறதுக்கு. ஸோ அதனால் நான் இதை வாங்கிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போகலாம்னு நினைக்கிறேன். ஓகேடா தம்பி, நான் போக்கி பாலும் வச்சுருக்கேன், போர்ஷனும் வச்சுருக்கேன், ஏன் சூப்பர் போர்ஷனும் வச்சுருக்கேன், விட்டுருணும். இல்லை இதுக்கப்புறம் வேறு எனக்கு வழி தெரில. ஓகே, விட்டுருவான்னு தான் நினைக்கிறேன். ஓகே, திருப்பியும் போர்ஷனா? டே பாடுறா, நான் போர்ஷன் வாங்கிட்டேன்டா, டேய் டேய், நான் வாங்கிட்டேன்டா, ஒரு வேளை வாங்கலையோ, அதாவது அவன் தரலையோ. டேய், ரெண்டு சூப்பர் போர்ஷன், ஒரு போர்ஷன் இருக்குடா. டேய், இதுக்கப்புறம் எங்களை காசு இல்லைடா. ஓகே ஆண்டி, ஆண்டி அவன் என்னை விட மாட்டிக்கிறான். இல்லை அக்கா, அக்கா அவன் என்னை விட மாட்டிக்கிறான், போய் என்னன்னு பாருங்கக்கா. ம், ஓகே, இப்போ நான் என்ன யூஸ் பண்ணேன்? ஓகே, ஸோ என்ன பண்ணுறதுன்னே தெரிலையே. ஓகே, லியான் இருக்கான், ஓ லியான் கையில். அரே யார், முன்னாடியே சொல்லக்கூடாதடா, லியானா போய் பாருன்னு போர்ஷனை தேவலாமல் வாங்கிட்டேன். ஸோ இப்போ போய் பார்சலை டெலிவரி பண்ண சொல்கிறாங்க. ஸோ சோனியா வந்து இங்கே தான் இருப்பாங்க. ஸோ இதை தாண்டி இந்த ரூட்டை தான், ஏய் டே பார்சல் பண்ணுவோம்டா, இந்த ரூட்டில் தான்டா சோனியா இருப்பாங்க. டேய் என்னக்கா, ஏய் சொல்லலை, நான் தான் தப்பு பண்ணுறனோ, இரு நான் திருப்பியும் லியான் கையில் போய் கோத்து விட்றேன், அங்கே ஒருத்தனை விட மாட்டிக்கிறான்னு. ஓகே, ஸோ இங்கே தான் சோனியாவே இருக்காங்களா? அப்புறம் எதுக்கு லியான் தேவையில்லாமல் ஏதோ ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி போய் கொடுத்துடுவான்றாங்க பார்சலு, ஒன்றும் புரியலையே காய்ஸ். சரி ஓகே, கொடுத்துருவோம். ஓகே, டெலிவரி பண்ணிட்டான். ஸோ இப்போது ஒரு ரொட்டாம் ஃபோன் கிடச்சிருக்கு. ஓகே பரவாயில்ல, அதை வந்துட்டான். டேய், எதுக்குடா தேவையில்லாமல் என்னை டெலிவரி பண்ண சொன்னேன், இங்கேன்னு பார்க்க, அதாவது வாசலில் இருந்துட்டு போய் கொடுத்துடுவாங்கிறாங்க காய்ஸ். இது ஓவராக தெரில. சரி இருந்தாலும் ஓகே. ஸோ இப்போ தான் நம்மளால் எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துக்கு போக முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போயும் அவன் விடலைனா எனக்கு நிஜமாக தெரில என்ன நடக்குதுன்னு. ஸோ வேணா அது பார்க்கலாம் அடுத்த பாரில். ஸோ பார்க்கலாம், இப்பயே போய் பார்த்துட்டு வந்துடுவோம் என்ன நடக்குதுன்னு. ஓகே ஓகே, போக்கி பால் கிடச்சிருச்சு. ஓகேக்கா, போதுங்க்கா, அக்கா விடுங்கக்கா, நான் வேறு எவ்வளோ இது இருக்குது.
சும்மா போய்க்கு வாழ் இப்படி பிடிக்கணும் அப்படி பிடிக்கணும்னு. ஓகே அப்பா லியான் போயிட்டான், ஸோ நம்மளும் ஓடிடுவோம், பைக்கா. ஓகே ஸோ இப்போ அவன் விடுவான்னு தான் நினைக்கிறேன், இப்பயும் விடலைன்னா எனக்கு நிஜமாக தெரில. ஓகே விட்டாங்க, ஸோ அடுத்த பாட்டு நான் எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன் ஓகேவா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோ. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோடன் சந்திக்கிறேன். உங்களுடன் விடைபெறது எஸ்எம் கேமிங் தமிழ். டாடா பை பை. வீடியோ டில் பார்த்த எண்ணத்துல உங்களுக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.